சென்னை எண்ணூரில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. அதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவ ஆலோசனை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அங்கு அவரே நேரடியாக மருத்துவ பரிசோதனையில ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் திலகவதி. கடந்த மிக்ஜாம் புயல் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது எண்ணெய் கசிவால் ஏற்பட்ட பொதுமக்களுக்கு பசுமை தீர்ப்பாயம் முகாம் மூலமாக மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு வருகிறார். இந்த முகாமில் சிறுவர் முதல் முதியவர்கள் வரை கலந்து கொண்டுள்ளனர். அவர்களுக்கு சிகிச்சை நேரடியாக அளித்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார் தளபதி. அவர் அங்கு எண்ணெய் கசிவு ஏற்பட்ட போதிலிருந்தே, அந்த கழிவுகள் அகற்றப்பட்ட போதிலிருந்தே அங்கு தொடர்ந்து ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறார். தமிழக அரசுக்குமான அவருடைய கோரிக்கைகளையும் அவர் நிறைய முன்வைத்திருந்தார். மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு தற்போது இப்ப மருத்துவ பரிசோதனையும் அவரை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.